Hi, hello friends. Welcome to my channel. Thirumathi Anand. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா lazy daisy embroidery stitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியானது. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே புரியற மாதிரி சொல்லிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம போட்டு வச்சிருக்க டிசைன்ல அடிப்பு தையல் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் எல்லாம் அடிப்பு தையல் தனியா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு லைட்டா சொல்லிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பொறுமையா ஒரு பக்கத்துல விட்டு இன்னொரு பக்கத்துல அடைக்கணும். ஊசி மூலையமா ஸ்லீப்பிங் லைன்ல கீழே விட்டு மேலே எடுக்கணும். அதே மாதிரி மேலே விட்டு கீழே எடுக்கணும். ஒரு மூணு முறை இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டு ஃபுல் ஆயிடும். இதுதான் அடைப்பு தையல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிட்ச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லா போட்டாச்சு. இப்போதான் நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஊசியை மேலே விட்டு எடுத்து அதை நம்ம கட்டவரலால் பிடிச்சிட்டு ஊசியை உள்ளே விட்டு மாலை மாதிரி ஊசிக்கு மேலே அந்த நூலை போட்டு பொறுமையாக எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் அதிகமாக இழுக்கக்கூடாது. சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கணும். அதுக்கு பின்பகுதியிலேயே டக்குன்னு ஊசியை விட்டு கீழே இறக்கிடணும். இதுதான் வந்து லேசி டேசி ஸ்டிச் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சங்கிலி தையல் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இது முடிஞ்ச உடனே தொடராமல் கீழே விட்டு அடுத்த பகுதிக்கு எடுத்துருவோம். இதுக்கும் அதுக்கும் ஒரே வித்தியாசம் இதுதான். சங்கிலி தையலுக்கும் இந்த லேசி டேசி ஸ்டிச்சுக்கும் ஒரே வித்தியாசம் தொடராமல் கீழே விட்டு எடுக்கிறது தான். இப்போ இந்த பூ போட்டு காமிச்ச மாதிரியே பக்கத்தில் இருக்க எல்லா பூவையும் இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு இடத்துல முடிஞ்சவுடனே அடுத்து நம்ம எங்கே ஆரம்பிக்கணுமோ அந்த பகுதியில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி விட்டு சங்கிலி தையல் மாதிரி போட்டு ஊசியை தொடராமல் அதுக்கு பின்பகுதியிலேயே முடிகிற இடத்துலையே விட்டு டக்குன்னு உள்ளே விட்டுறணும். விட்டு திருப்பி அடுத்து எங்கே நம்ம ஆரம்பிக்க போகிறோமோ அந்த பகுதியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அந்த முழு பூவையும் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே எளிமையான தையல் இது. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்க பூவும் இதே டிசைன்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். இதுவும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க இந்த காம்பு பகுதிகளுக்கு நம்ம வந்து காம்பு தையல் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த தையலை யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான். இது கொஞ்ச அளவில் இப்போ போட்டு காமிச்சிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எது வரைக்கும் நம்ம டிசைன்ஸ் போடுறோமோ அது வரையே பண்ணிவிட்டு கீழே விட்டு அடுத்து எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அந்த பகுதிக்கு ஊசியை கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி வெளியே இருக்க அந்த பூவோட அடுத்த பகுதியும் நம்ம இதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். காம்பு தையல் வளைய வளைவாக இருக்குது. இந்த டிசைனு காம்பு தையலால் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து லீவ்ஸ்க்கு வந்து நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதே லேசி டேசி ஸ்டிச்சை தான் நம்ம போட போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன இலைகள் போல் நம்ம சுற்றி லைட் க்ரீன் கலரில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள் ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுத்தாச்சு. சின்னதாக ஒரு ஐஃபன் அளவு போட்டு நூலை ஊசிக்கு மேலே மாலை மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இது சங்கிலி தையல் மாதிரியே இருக்கும். இதோட முடிஞ்ச இடத்துக்கு
வெளிப்பகுதியில் சின்னதாக குத்தி எடுத்துட்டோன்னா இந்த ஸ்டிச் அப்படியே இருக்கும். அடுத்து திருப்பி நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அந்த பகுதியில் விட்டு இதே மாதிரி சங்கிலி தையல் மாதிரி போட்டு ஊசியை வெளியே எடுத்து அதுக்கு அடுத்த பகுதியில் குத்தி நம்ம கீழே இறக்கிக்கணும். இதே மாதிரி போட்டு நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த தையல் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிசைனை இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போ இந்த டிசைன் வந்து ஃபுல் பகுதியும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியான லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸை போட்டு ஃபஸ்ட்டு பழகுங்க, அப்புறம் பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் அப்புறம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.